Cheers. Cheers. சூப்பர் சுபரா, மொத்தமா அந்த மைனிங் கான்ட்ராக்ட் நமக்கே வர மாதிரி செஞ்சிட்டியே. உன்னை என் பார்ட்னர்னு சொல்லிக்கிறதுல சந்தோஷமா இருக்கியா? உண்மையிலேயே நீ செம்ம ஆளு ராமேஷம். உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நம்ம பிசினஸ்க்காக எதை வேணாலும் செய்வோம், தேவைப்பட்டுச்சுன்னா கோலா கூட செய்வோம். ஆனா சுபாரா, உன்ன மாதிரி பிரெயின் இருக்கிறவன் எனக்கு பார்ட்னர் இருக்கிறது எப்பவுமே எனக்கு பெரிய பிரச்சனை தான். என்னன்னு உளர்ற உண்மைதான். உன் பிரெயின் எப்ப எப்படி யோசிக்குமோ, நீ எப்ப எனக்கு குழி வெட்ட போறியோன்னு ராத்திரில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சுபாரா. ஏய், உனக்கு என்ன போதை தலைக்கேறிச்சா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப நல்லாவே புரியுது சுபாரா. ரொம்ப நாள் கழிச்சு என் மூளைக்கு இப்பதான் கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன். அப்படின்னா? அப்படி இப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, உன்னோட டோட்டல் கிரைம் ரெக்கார்டும் ஹோம் மினிஸ்டருக்கு போயிடுச்சு. ஏன் அடிச்ச போதெல்லாம் இறங்கிடுச்சா? இங்க பாரு சுபாரா, எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியாது. போலீஸ் உண்மையில நான் அவைலபிள் கேஸ புக் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணி சுபாரா எங்கன்னு கேட்டாங்க. நான் இங்கதான் இங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ரெண்டு பேரும் சரக்கடிச்சு உட்கார்ந்து இருக்கோம்னு சொன்னேன். காமேஷம், பிளாக்மெயில் பண்றியா? உன் லேப்டாப் டேட்டா எல்லாம் என்கிட்ட இருக்கு. லேப்டாப்பா? எந்த லேப்டாப்? நடிச்சது போதும். நீ அனுபவிக்கிற இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் உன்னோடது கிடையாது. இது எல்லாத்துக்கும் உண்மையான வாரிசு இன்னொருத்த இருக்கான். அவனுக்கு மட்டும் ஒரு வார்த்தை இதை பத்தி சொன்னு வச்சுக்க, எந்த நிமிஷமே உன்னோட வாழ்க்கை பிளாட்ஃபார்ம்ல. அந்த லேப்டாப் நீ இன்னும் ஃபுல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஆதாரங்களான போட்டோஸ் இருக்கு. ரெட் ஹேண்டடா. டேய், என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டியா? என்ன இங்கேயே அவசரப்படுங்க, பாரு வாங்க. முடிவு என்கிட்டடா, யாருன்னு தெரியாம மோதிட்ட, உன்னை விட மாட்டேன்டா. சுபாரா, மொட்டடிச்ச நீயே எவ்வளவு புத்திசாலியா இருக்கும் போது தலையில முடி இருக்கிற நான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். ஹாப்பி ஜெயில் லைஃப். வெயிட்டர். ஆ சார், சொல்லுங்க சார். நீ என்னையா நல்லா வாழ்ந்துகிட்ட ட்ராமா கம்பெனி ஓனர் மாதிரி இருக்க? ஆமா, கண்ணாடி எதுக்கு? கண்ணு தெரியாதா? இல்ல சார், சாரி சார். ஆமா, ரெடியா? என்ன இருக்கு? மெனு வந்தா. கம்பெனி பத்தி போகல உனக்கு, அதுல என்ன இருக்கு? எஸ்பிரஸ், மொஜிட்டோ, ஃப்ரைட் ரைஸ், கேஎஃப்சி மிர்ச்சி, அப்புறம் கெபாப். ஓ மாமா, ஓ மாமா பொண்ணு. அது இல்லையா, நம்ம சவுத் இந்தியா சாப்பாடு என்ன இருக்கு சொல்லு. இட்லி வடை, பூரி, கிழங்கு, மசாலா தோசை, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை. அங்க வெய், நான் பார்த்துட்டு சொல்றேன். வெயிட்டர், இங்க வாங்க. என்ன சொன்னா அவன்? நீங்க சொன்ன மாதிரியே படிச்சிட்டு போக சொன்னார் மேடம். சரி போங்க. ஏண்டா கொழுப்பா உனக்கு? நைட் உனக்கு என்ன சொன்ன? நான் வரதுக்கு லேட் ஆகும். வெய், நான் இவ்வளவு நேரம் அங்க உனக்காக உட்கார்ந்துட்டு இருந்தா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நீதானே லாஸ்ட் டைம் இங்கே நல்லா
நீ எங்க உட்கார சொன்னாலும் அங்க உட்கார்ந்துருமா? முடியாது. அப்படி இல்ல, நின்னுக்கோ. நிக்கல முடியாது. சார் சார், இது ரெஸ்டாரன்ட் சார், ஒன்லி சேர், நோ பெட்ஸ். நான் கிளம்புறேன். மேடம், ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்துக்கலாம்ல, எதுக்கு சண்டை? உங்களுக்கு லவர் இருக்காங்க, இருந்தா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கோங்க. ப்ராப்ளம் எங்க உட்காரதுங்கிறது இல்ல, இட்ஸ் a matter of self respect. சார், உங்களை பார்க்கும் போது எனக்கு வயிறெல்லாம் கலங்குது சார். ரொம்ப டென்ஷன் ஆகாதரா, நெஞ்சு பிடிச்சு செத்துற போற. இன்னைக்கு அம்மாவாசை, பேபிக்கு மூடு நல்லால. நீ மரியாதையா போயிருங்க இருந்து. எவன்டா இவன், எப்ப பாரு வந்துகிட்டு பாரர். ஓ, இவனே தானா? வேண்டா, தேவையில்ல, நான் கிளம்புறேன். மகராசி சீரியல்ல மூழ்கிடாத. எந்த ஜன்னல் வழியே எவன் நுழைவான்னு தெரியாது. என்னடி இங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க காரே ஸ்டார்ட் ஆலடி, அதுக்குள்ள இங்க படமா? கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகல, நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். யார்கிட்ட சொன்னத கேக்குற? உனக்கா அவளுக்கா? எனக்கு. என்னது? ஓ, கோவா டூரா? ஆமா, கோவா தான். அடி பைத்தியக்காரி, பொண்டாட்டி வீட்டுல இல்லனா வீடு தான் கோவா, பெட்ரூம் தான் பேங்காக். ஆல்ரெடி கொலவெரி 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 டம். இரும மாடு. சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற? ரெண்டு வருஷமா காதலிக்கிறோம், தினம் சண்டை போடுறோம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயம் சந்தோஷமா இருக்க மாட்டோம். எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுனா புருஷனா நான் ஓகே, ஆனா பொண்டாட்டியே நீ ஓகே இருக்க மாதிரி தெரியல. அம்மா தனலட்சுமி தாயே, நீ இங்கதான் இருக்கியாமா? நான் உன்ன பாக்குறதுக்கு தாமா வந்தேன். இரு வராங்க, இங்கதான் எங்கேயோ இருக்கணும். என்ன வேணும் உனக்கு? காத்தாதா, லட்சுமி ஓடி போயிருவா. லக்ஷ்மி ஓடி போயிருவாளா? எந்த லக்ஷ்மி? அப்படி பார்த்தா ஆறுங்க ஆறுங்க, மேல ரெண்டு கீழ மூணு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இல்லையா? தங்கமணி கலகலன்னு சத்தம் போடுற தங்கமணி. ஆறு தங்க கோடம், ஆறு தங்க பானை. எங்க சொல்ற? அது இருக்கட்டும், நீ என்ன பண்ற? மர்ம பூமி. உங்க பேரு? நிதி பிரசாத் சௌத்ரி. ஆமா குருவே, நீங்களா? நேர்ல பார்த்துதான் அடையாளம் தெரியல, கோச்சுக்காதீங்க சார். குருவே, இது வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் தான் உங்களை பார்த்துருக்கேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறது இதுதான் முதல் தடவை. என் ஜென்ம பலனை அடைஞ்சிட்டேன் குருவே. எல்லாம் அந்த தனலட்சுமியோட காரணம். குருவே குருவே, இந்தாங்க இந்தாங்க குருவே, இதுதான் புதையலுக்கான வழி. இது எங்கிறது கிடைச்சது? பழைய பேப்பர் வைக்கிறவன்ட்டு வாங்கின குருவே. இந்த டைரி தான் சிஷியா? நான் உண்டு என் வேலை ஒண்ணு போயிட்டு இருந்தேன், என்ன என்ன காத மாதிரி இழுத்தது, இந்த டைரி தான். இது எல்லாமே அம்மாவோட கருணை தான். எல்லாம் என் அதிர்ஷ்டம் குருவே. அது இருக்கட்டும், மர்மம் போய் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? பண்ணலாம், கிட்ட வாடா. ஐ லவ் யூ சிஷியா, நாம ஆரம்பிக்கலாம். மூணு நாளா நம்ம போனே பண்ணிக்கவே இல்ல. உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா? நிறைய. என்ன? எவ்வளவு டிஃபரன்ஸ்னா, நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. உன்கிட்ட பேசாம இருந்த ஒவ்வொரு நாளும் தினம் எனக்கு 500 ரூபா மிச்சம். ஆனா இப்போ நோ சான்ஸ். உன்கிட்ட இதான் பிரச்சனையே. சீரியஸா பேசினா சில்லி எடுத்துக்கற, சில்லியா பேசினா சீரியஸா எடுத்துக்கற. சரி சரி சரி, ஐ அம் சாரி டா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். ஆக்சுவலா உன்ன மூணு நாளா ரொம்ப மிஸ் பண்ணேன். உனக்கு எப்படி இருந்துச்சு? நீ என்ன பண்ணிட்டு இருப்பேன் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்கிட்ட எதுவுமே பேசாம உன்னால எப்படி இருக்க முடியுதுன்னு தோணுச்சு. ஒன்று மட்டும் நிஜம், இந்த மூணு நாளா நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சல. நல்ல மூக்க பிடிக்க தின்னு தூங்கிட்டு இருந்தேன். ஜோக் பண்ணப்பா,
மூணு வருஷமான உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி நீ ஆசையா எனக்காக காத்துட்டு இருக்கல, இப்ப முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு தோணுச்சு? கல்யாணத்தை அப்ப வீட்டுல என்ன சொல்லுவ? கல்யாணமா எதுக்கு? உனக்கு பொண்டாட்டியா இருக்க ஓகே இல்லைன்னு நீ தானே சொன்ன? சொன்னா மூளை குழம்பி. ஆனா நான் ஓபன் மைண்டா தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும்னா நீ ஒரு வேலை செஞ்சாகணும். என்னது அது? சாம்பிள் கொடுத்தனும், நடத்தி பார்க்கணும். வாட்? கூட்டு கொடுத்தனும், தனி கொடுத்தனும், ஒண்டி கொடுத்தனும் கூட. இந்த மாதிரி எத்தனையோ சினிமா வந்திருக்கு, ஆனா இந்த சாம்பிள் கொடுத்தனும். உன்னோட டைட்டில்? ஆமா. மும்பையா? அதுவும் நல்லாதான் இருக்கு. நம்ம ஒரு பெர்ஃப்யூம் வாங்க கடைக்கு போறோம்னு வெச்சுக்கோ. அந்த பெர்ஃப்யூம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா அதை கையில ஸ்ப்ரே பண்ணி அதோட வாசனையை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா? யார் இல்லைன்னு சொன்னா? ஆமா, இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆன மாதிரி நினைச்சுக்குவோம். ஒரு நாலு நாளைக்கு எங்கேயாவது போய் நம்ம சேர்ந்துருப்போம். அந்த நாலு நாள் அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சு நம்ம லைஃப் லாங் ஹாப்பியா இருப்போம்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆஹா, ஐடியா அற்புதம். இந்த ஐடியா தான் நம்ம வாழ்க்கையவே மாத்த போகுது. சொல்லு, எங்க போலாம்? ஓவருக்கு போலாமா? அடி பிச்சிடுவாங்க. லவ் மேரேஜ் சொன்னாலே கொண்டுடுவாங்க. அப்போ நம்ம எங்க போலாங்கற? ஊட்டி இல்ல ஷிம்லா போலாம். அப்படி இல்லனா பேங்காக், மொரிஷியஸ். ஓகேவா? டப்பு வேணுமா? அதுக்கு டப்பு வேணும் தெரியுமா? கிடைக்குதோ இல்லையோ ரெண்டு பேருக்குமே தேவைப்படுறதுனால 50-50. ஓகே ஓகே. இங்க யாரும் நமக்கு லிஃப்ட் கொடுக்கற மாதிரியே தெரியலையே. அங்க ஒரு கார் வருது, லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். சார் 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 சார், பக்கத்து ஊர் வரைக்கும் லிஃப்ட் தரீங்களா? கம் ஆன். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த வெயிலில் ஏசி கார்ல லிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. அது இருக்கட்டும் சார், இந்த ஏசியில் கூட உங்களுக்கு இப்படி இருக்குது. சின்ன பர்சனல் ப்ராப்ளம். அட பாவமே, இந்த மாதிரி நல்லவங்களுக்கு கூட ப்ராப்ளம் வருது. நம்மளால எதுவும் பண்ண முடியாது பிரதர். என்ன சார் இங்கே திடீர்னு நிப்பாட்டிட்டீங்க? யூனிவர்சல் ப்ராப்ளம். நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். எஃப்எம் கூட இருக்கு, கேளு. அவசரம் ஒன்றும் இல்லை சார், டேங்கை காலி பண்ணிட்டு ஃப்ரீயாக வாங்க. பாய். ஹலோ சக்கு, எங்க இருக்க? இவன் தொல்ல வேற தாங்க முடியல. என்ன புதுசா கேள்வி? ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. என் மருமக நந்தகோபால் வீட் உடனே வந்துருவேன். சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, இல்லனா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவீங்க. பை ஸ்வீட் ஹார்ட். நீயா? ஏன் பயந்துட்டியா? வெளியே வரமாட்டேன்னு நினைச்சல? அப்படிலாம் நான் ஒண்ணும் நினைக்கலையே. நான் எதுக்கு அனாசமா பை பண்ணும்? We are friends, we are partners, we are Indians. அண்ணா, எதுக்கு நான் அதை உடைக்க போற? சிம் மாத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். என் சிம் மாத்த போறியா? கூட இங்க. லேப்டாப் எங்க? லேப்டாப்பா? என்ன லேப்டாப்? எனக்கு ஒண்ணும் தெரியாத. ஏய், மறுபடியும் ஜட்டி போடாத பையன் மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போ இல்ல, நான் எப்பவுமே ஜட்டி போடுறது கிடையாது. எந்த லேப்டாப்பை பத்தியும் எனக்கு தெரியாது. சும்மா உன்னை பயமுறுத்தலாம் தான் சொன்னேன். அப்படியா? அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. வா, வந்து உட்காரு. இந்த பேப்பர்ல என்ன? உன் சொத்தெல்லாம் என் பேர்ல வர மாதிரி எழுதி இருக்கு. கையெழுத்து போடலன்னா? போட முடியாதுனா? போடலன்னா? மாமா. நந்து. ஏய் மாமா, வீடு நல்லா இருக்கு. உன் மாமா சவுண்ட் பார்ட்டியா இருப்பாரு போல இருக்கு. என் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தாரு. மாமா, மாமா போய் யாருன்னு பாரு. அத பாத்துட்டு வந்தாரு. ஏய், உன்ன இல்ல என்ன? மாமா. மாமா. யாரு வந்தது? யாருன்னு தெரியல, ஆனா மாமா மாமான்னு கத்திட்டு இருக்கான். ஏன் மாப்பிள்ள நந்தகுமார். ஏய் வாய் மோட்டன். டேய், இந்த கண்ணை புடி. சரிங்கண்ணா, ஜாகிரதையா இருங்கப்பா. ஏய்,
மொட்டையே பரவாயில்ல தோணுது. அவனோட இவன் கிட்டர்ல பிடிச்சிருக்கான். அப்பா வீட்ல யாரும் இல்லையா? எங்க போனாரோ மாமா? ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. டேய் அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றா. சரிண்ணா. சுவிட்ச் ஆஃப். நாலு நாள் தனியா இருக்கலாம்னு சொன்னாரு, ஆனா இப்படி தனியா விட்டு போவார் நினைக்கவே இல்லை. நந்து ஆல்ரெடி இந்த வீடே ஊரை விட்டு தள்ளி இருக்கு, இப்ப இங்க யாரும் இல்ல. நைட் டைம் இங்க பேயெல்லாம் வராதுல்ல? நீ இருக்கும்போது அது எப்படி வரும்? பாரு தங்கம், வீட்டுல யாருமே இல்ல இந்த நாலு நாள். நோ ஆங்கிரி, ஓன்லி ஹாப்பினஸ். அண்ணா ஆள் நாலு நாளுக்கு இருப்பானா? அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுதுண்ணா? அப்படின்னா அவனை கூட உள்ள இழுத்து போடு. யாரா நீ? என்ன வேணும்? அமைதியாரு, கத்தக்கூடாது. தனலட்சுமி வேணும், அவ்வளவுதான். அம்மா தனலட்சுமி, தனலட்சுமி இங்க இருக்கியாவா? என்னடா இவன் கீழே உட்காந்து பூமியை தட்டி தனலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன பைத்தியமா? இல்ல மகா மேதாவி, என் குருஜி. அதான் நீயும் பைத்தியம் மாதிரியே பேசுறப்போ. அம்மா தனலட்சுமி தாயே. யாருங்க நீங்க? நீங்க யாருங்க? பிளம்பர், ரிப்பேர் பண்ண வந்தேன். ஓஹோ, மாமா இல்ல ஊருக்கு போயிருக்காரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்க. சரி சார், வரேன். பிளம்பரா? அப்புறம் ஏன்டா இவன் ஓனர் மாதிரி ஓவரா பில்டப் பண்ண? அது பண்றதுனால நான் இங்க பிறந்து வந்திருக்கேன். நீங்க யாருங்க? ராயலசீமா சீதாராம் சௌத்ரி தெரியுமா? இல்லங்க, ராயலசீமா ராமச்சௌத்ரி சார் தான் தெரியும். அவர் என்னோட பிரதர், நிதி பிரசாத் சௌத்ரி தான் என் பேரு. இங்க என்ன பண்றீங்க நீங்க? மரும பூமி. மரும பூமியா? எஸ் அங்க கையெடுத்து கும்பிட்டவங்களா இப்ப இல்ல, அது தெரியுமா உங்களுக்கு? அந்த விஷயம் தெரியாது போல இருக்கு. மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. ஓ, மாமா கிட்ட சொல்றேன். ஏன், சீக்ரெட்டா? ஆமா சீக்ரெட் தான். யா சரி, இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆ சரி, பத்திரமா வெச்சுக்கோ. எங்க மாமா நாலு நாள் கழிச்சு தான் வருவாரு, அதுக்குள்ள மறந்துடாத. யாரா மரியாதை தர மாட்டேங்கிறான், தீமறி பிடிச்சப்பாய. இன்னொரு முறை ஓவரா பாத்தினா மணி எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். நீ வாடா. டேய் அவன் ரொம்ப ஓவரா பேசுறான், அவன்கிட்ட நீ பாத்து நடந்துக்கோ. நம்ம ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல டேய், இந்த ஜிகிரி சூப்பரா இருக்கு, எப்ப வேணாலும் நமக்கு யூஸ் ஆவா. இவ கதையை ராத்திரி பாத்துப்போம், இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம். வெளிய பூட்டு போட்டு நம்ம போயிடலாம். சரிங்கண்ணா. ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாம இருந்தா கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கும். ஆமா பரவாயில்ல, டிஃபனாவது வருமா இங்க? ஏய், ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாம இருந்தா கையெழுத்து போடு. போடு வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். மாமா எங்க? அது பிசினஸ் விஷயமா பாம்பே வரைக்கும் போயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க எங்க போனீங்க? அது பக்கத்துல இருக்க கோழி பண்ணில ஒரு வேலை இருந்துச்சு. சரி சரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீங்க போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வாங்க. ஸ்நாக்ஸ் இருந்தா அதுவும் எடுத்துட்டு வாங்க. சரி. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த திருட்டு ரஸ்கல் வர எங்க போய் தொலைஞ்சானோ? வரட்டும், இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இதுதான் சரி, இந்த இடம் தான் அமைதியா இருக்கு, இது நமக்கு ஓகே. அடேங்கப்பா, செம்ம கார் ஒண்ணு மாட்டி இருக்குது. இத பார்த்து பட்டா கலட்டி மங்களூருக்கு பார்சலா அனுப்பிட்டு நம்ம பெங்களூருக்கு ஓடிட வேண்டியதுதான். ஜாலி, இன்னைக்கு செம்ம காசு கிடைக்க போகுது. இன்னைக்கு ஃபுல்லா பார்ட்டி பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு செம்மையான பார்ட்டி ஒண்ணு இருக்கு. இந்த பார்ட்டி என்ன, படுக்க வேற இடம் இல்லாம டிக்கில வந்து படுத்திருக்கு. ஹலோ மேடம், எந்திரிங்க, தூங்க, வேற இடம் பாத்துக்கோங்க. நீங்க எந்திரிச்சாதான் என் ரேஞ்சே மாறும். இந்த காரை உடனே பிரிச்சு பார்த்து பார்த்தா விற்க போறேன். ஐயா எனக்கு டைம்லாம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. மேடம், ஹலோ மேடம்,
மூச்சே வரல. போனோமா? ஐயோ போனோம். அட கொலகார பாவி, அதுக்கு தானே காரை திருடுனப்போ மினிமமாக சேஸ் கூட பண்ணலையா? குண்டு பூசிருக்கா அவனை. இப்போ என்ன பண்றது? இப்போ காரையும் விட முடியாது, டெட் பாடியும் வச்சுக்க முடியாது. இப்போதைக்கு இந்த டெட் பாடியை கீழே தள்ளிட்டு காரை வித்துற வேண்டியதுதான். முதல்ல இங்கிருந்து கிளம்பணும், டெட் பாடியை தூக்கி போட்டுட்டு காரை வித்துறணும். யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அடுப்பட பாவி, ஒரு பொணத்தையும் சேர்த்து திருட வச்சுட்டானே. இது ஏதோ பழைய பங்களா மாதிரியே இருக்கே. டெட் பாடியை இங்கே போட்டோன்னா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். நடக்கிறாளே, போனோம்னா இப்படிதான் வீட்டை இருக்குமா? டேய் நாதாரி, இந்த பில்டிங் அவன் நினைச்சிட்டீங்களா? அவங்க சொந்தக்காரங்களது. சைலண்டா சுருட்டிக்கிட்டான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த பில்டிங்ல பணம், வைரம், வைடூரியம் இருக்கிற பெரிய கஜானா இருக்கு. மொத்தத்தையும் சேர்த்து அபேஸ் பண்ணிட்டான் அந்த காமேஷ். டேய் அங்க யாரோ இருக்க மாதிரி தெரியுது, போய் பாரு. அண்ணா, இங்க ஏதோ ஒரு குந்தாணி நிக்கிறா. இவ இங்கே நின்றுட்டு நம்ம மொத்த கதையும் கேட்டா. இவ வாயை திறந்தானா நம்ம உள்ள போக வேண்டியதுதான். அப்படியா? அப்ப வாய மூடு. மூடிடவா? அண்ணா, இவ செத்துட்டானா? வாய மூட சொன்னா சாவடிச்சிட்டா? சரி, மேட்ரு முடிகிற வரைக்கும் நம்ம கூடயே இருக்கட்டும். வாடா வாடா. டேய் சீக்கிரமா தூக்கி போட்டு வாங்கடா. எப்பா இங்க பணம் நகை வைரம்லாம் இருக்குதா? எதுக்கு இந்த சில்லற திட்டலாம் பண்ணிக்கிட்டு மொத்தத்தையும் சுட்டுட்டோம்னா? எஸ், நாளிலிருந்து ஐ ஆம் த கிங். நாலு நாள்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க வந்தோம். ஒரே பெட்ல நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம் படுக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. அண்டர்ஸ்டாண்டிங்னா உனக்கு ஒரே பெட்ல படுக்கிறது தானா? பெரியப்பா, பெரியப்பா, பெரியப்பா. யாருங்க நீங்க? நீங்க யாருங்க? இந்த வீட்டு ஓனர் என் மாமா. நீங்க யாரு? என் பேரு சந்திரசேகருங்க. நீங்க சந்திரன்னு கூப்பிட்டா போதும். உங்க மாமா எனக்கு பெரியப்பா முறைங்க. என் மாமாக்கு யாரும் தம்பிலாம் கிடையாது. அது வந்து அவங்களோட பெரியமாவோட தம்பி. பெரியமாவோட தம்பியா? எனக்கு எதுவும் ஐடியா இல்லைங்க. அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னாருங்க. பேப்பர் எடுத்துகிட்டு வர சொன்னார், எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன பேப்பருங்க? பெரியப்பா வாச்சு. ஏன் எதுக்குன்னு எப்படி கேட்க முடியும் சொல்லுங்கள். பேப்பர் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாருங்க, வந்துட்டேங்க. ஒரு வேலை பண்ணுங்கள், அந்த பேப்பர் நீங்கள் என்கிட்ட கொடுங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்துட்றேன். அது பர்சனலுங்க. பெரியப்பா வர வரைக்கும் நான் அந்த மரத்தடியில் வேணால் படுத்துக்கிறேன். ஆனால் பேப்பர் மட்டும் தரமாட்டேங்க. பரவாயில்லைங்க, மரத்துக்கெல்லாம் நீங்கள் படுக்க வேண்டாம். சக்கு கூப்பிட்டீங்களா தம்பி? கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம கெஸ்ட் ரூம் கூட்டு போய் விடுங்க. வாங்க. தேங்க்ஸ்ங்க. வாங்க. ஏமா செல்லம், என்னம்மா இதெல்லாம்? ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தானே இங்க வந்தோம். நீ ஷட்டில் ஆடுற, ஜாகிங்லாம் பண்ற, இப்ப ஏதோ பேஸ்கெட் பால்லாம் விளையாடுற. தேவையில்லாம என்ன வேற அட்டெம்ட் ஆக்கிட்டு இருக்க. ஏமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக வாழலாமா? இந்த நேரத்தில் தான் மியூசிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறியா? வாட் வாட் ஆர் யூ சேயிங்? ஒன்றும் இல்லை, பால் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி போடுன்னு சொன்னேன். ஓஹோ, ஓகே. ஆடுமா செல்லம், நீ ஆடு. சார். ஓஹோ, நீங்களா?
பெரியப்பா இன்னும் வரல அங்க, இப்படி கொஞ்சம் வரீங்களா? சொல்றேன். தேவையில்லைங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் வர்றேன். என்ன ரத்னா, ஒரு லைஃப் இல்லை, ஒரு கலர் இல்லை, லைஃப்ல ஒரு கலர் இல்லை. ஜோக்கர் கூட இப்ப வரல. காடு யாரு போட்டது? நீ தானே? கிடையாது, நீ தான். நானா? அப்ப கன்ஃபார்மா எனக்கு தான் ஷோ. ஷோ? ஷோவா? எப்படி? லைஃப் 888 4th கார்டு கரெக்ட் தாங்க, ஷோ தான். ஓஹோ, பெரியப்பா வரலையா? இவன பெரியப்பாவை கேட்டா இவனுக்கு ஏன் கோவம் வருது? உன்னோட வேலைக்காரி இங்க நடந்ததெல்லாம் வெளில சொல்லிடுவான்னு சொல்லிட்டு கத்த கூடாதுன்னு வாய போத்துனேன், மூச்சு முட்டி உயிர் போயிடுச்சு. ரஃப் ஹேண்ட்லிங். மரியாதையா லேப்டாப் எங்க இருக்குன்னு சொல்லி கையெழுத்த போடு, இல்லனா உனக்கும் அந்த ரஃப் ஹேண்ட்லிங் தான் பாத்துக்கோ. டேய் அண்ணா, அந்த இன்ஜெக்ஷனை இவனுக்கு போடு. சரிங்கடா. என்னடா பாவம், நான் சாவடிச்சிடுவான்னு நினைக்கிறான் போல. மரியாதையா அந்த லேப்டாப் என்கிட்ட கொடுத்துரு, கையெழுத்து போடுற வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும்ல. பழிக்கு வந்துருவான் போல இருக்கு. டேய் வெளியே வாங்க, இனிமே அவங்க அப்பனே வழிக்கு வந்துருவான். அடி வாங்கியே சாக போறேன். ரத்னா இங்க வா. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நைட்டு நம்ம பெரியப்பா இன்னும் வரலையாங்க. இல்லடா, செத்து போயிட்டாரு. ஐயோ, காமேஷ் செத்து போயிட்டாரா? வெள்ள போய் பந்தல் போடு. ஐயோ, பெரியப்பா செத்து போயிட்டாரா? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? பெரியப்பா, பெரியம்மா. ஐயோ, அப்ப ஏன் நிலைமை என்ன? அடேங்கப்பா, எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. பணம், கோல்டு, டைமண்ட்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. ஒன்னும் புரியல, எங்க போய் தேடுறது? இந்த ரூம்ல இருக்குமோ? தேடி பார்க்கலாம். இது பாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ்ஸால தான் எனக்கு உன் மேல பைத்தியம் பிடிச்சது. ஆக்சுவலா வேற ஒருத்தர் காமிச்சேன், உனக்கு வந்துருச்சு. பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு? அது இல்ல ரத்னா, ஆனா அது ரத்னா. விடு ரத்னா, விடு ரத்னா. விடு விடுன்னு சொல்றேல்ல ரத்னா. ரத்னா ஐயப்பா, இன்னைக்கு எனக்கு தூக்க வரதுல சாமி, எவ்வளவு ரொமாண்டிக்கா இருக்கிறாங்க. அன்னைக்கு நீ எங்ககிட்ட என்ன சொன்ன? காமேஸ்வரன் சார் பண்ணாட்டி ஊருக்கு போறாங்க, நாங்க கோவாக்கு போறோம். அவனை எப்படியாவது உன் வலையில விளைவிச்சு இந்த வீட்டை உன் பேர்ல மாத்திக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். போயிட்டு வந்தியா? எங்க போன? நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காமேஷ் எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டான். அட்லீஸ்ட் போன் ஆச்சு பண்ணியா? ஸ்விட்ச் ஆஃப். அப்பா, டிவி சீரியல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. 6 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க. நீங்க பாரு, 2 நாள்ல திரும்ப வருவேன். உன்னை இந்த வீட்டோட பேப்பர் கொடுத்துரு, இல்ல என்கிட்ட வாங்க அட்வான்ஸ் கொடுத்துரு. புரிஞ்சுதா? 2 நாள் தான் டைம். எல்லாம் என் கதை எழுத்து. இவ்வளவு நம்பினா வேலைக்காகாது. உடம்புக்கு நாய் இப்படி பேசிட்டு போத பாரு. எல்லாத்தையும் கேட்டியா? கண்ண மூடிக்கிட்டு மொத்தத்தையும் கேட்டுட்டேன். யாருக்கு சொல்லுவேன்? ரெண்டு பேருக்கு சொல்லுவேன். ரெண்டு பேருக்கா? இத கேக்குறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும். யார்கிட்டயும் சொல்லாத. உனக்காக என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னத்த பெருசா அட்ஜஸ்ட் பண்ண போற? உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? எஸ். இந்த வீட்ல உனக்கு தெரியாத இன்னும் ஒரு மேட்டர் இருக்குது. மேட்டரா? எஸ், சொல்றேன் கேளு. புரிஞ்சதுல இதுதான் மேட்டர். என் கூட கை கோர்த்தேன்னு வச்சுக்கோ. 50-50. சரி, எனக்கு ஓகே. ஆமா, காமிஷ் எங்க? சீக்ரெட் சொல்லக்கூடாது. வா
யாரா இவங்களா? யாருன்னு தெரியல குரு. யாரா இருந்தா நமக்கு என்ன விட்டு தள்ளு. நாம அம்மாவை கும்பிட்டு போலான்னு வந்தோம், அந்த வேலையை மட்டும் உங்களை பாத்துட்டு போலாமா? அம்மா தனலட்சுமி, அம்மா தனலட்சுமி, தனலட்சுமி தாயே. இவர் யார் கட்டி வச்சிருக்காரு? தனலட்சுமி இருடா, சும்மா இப்படி இப்படி பண்ணாத. ஜெய் எடுறா. இவ சொன்னது உண்மைதானா? காமேஷ கேட்டா இங்க இல்லன்னு சொல்றா. இவ சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. ஆனா இவன் எங்கேயுமே கண்ணில் படவே இல்லையே. அவன் மட்டும் கிடைக்கட்டும், உனக்கு வச்சிருக்கண்டி நாட்டு வெடிகுண்டு. நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓம் லக்ஷ்மி தாயே நமக, ஓம் தங்கச்சி தாயே நமக, பெரியம்மா தாயே நமக, பூமி தாயே நமக, அவங்க தங்கச்சி தாய்க்கும் நமக, ஓம் லக்ஷ்மி தாயே நமக. டேய் அதை போட்டு வச்சுக்கோ, அம்மாவை கையெடுத்து கும்பிடு. ஆ கும்பிடுங்க. அம்மாவை நல்லா வேண்டிக்கோ. டேய் சொல்றது சார் இல்ல, அம்மா கோவம் வரும். டேய் நீ கும்பிடுறா. அம்மா தனலட்சுமி தாயே எங்களை மன்னிச்சிருமா. டேய் அம்மாவை கையெடுத்து கும்பிடு, லட்ச லட்சமா கிடைக்கும். கையெடுத்து மரியாதையா கும்பிடு. ஆறு தங்கப்பானைக்கும் ஆறு கட்டு கட்டியாச்சு, நின்னுருச்சு, முடிச்சு போட்டாச்சு, வர வேண்டியதுதான். என்ன சொன்னீங்க குருவே? இப்ப தடைப்பட்டு இருக்கு, நாளைக்கு வந்துடும். நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடலாம். வாங்கலாம், பண்ணக்கூடாது. கிட்டக்க வராத, தள்ளிப்போ. ஆண்டி ஆண்டி டீசெண்டா உட்காரணும். ஓகே, இவனை கட்டி போட்டிருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிக்க, இல்லைன்னா உங்க வாழ்க்கையை சின்ன பண்ணாம ஆக்கிருவாய்வன். ஏய் தள்ளிப்போ, தள்ளி போயிரு. என்ன இவனை மாதிரி நானும் பண்றேன். டே நீ வா, நாளைக்கு இதே டைம் வரணும். ஓகேவா? டோர மூட. ஓ அம்மா, அந்த நாதாரி உன்னை இங்க கட்டி போட்டிருக்காளா? என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு உன்னை இங்க மறைச்சு வச்சிருக்காளா? நீ சரியான கில்லாடி தாண்டி. இன்னொரு செட்டப்ப, அந்த சுப்பாராவு ஆளுங்க வந்து இவளை இங்க தள்ளி விட்டு போயிட்டாங்க. இது செட்டப் இல்ல, போனோம் போனோம். ஆமா, சங்கு உதிட்டானுங்க. எதுக்கு சாவடிச்சாங்க? எதுக்கு கொண்டானுங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இவ கொஞ்சம் ஓவரா தான் பேசுவ போல இருக்கு. அப்படி நீங்க என்ன கேட்டிங்க? சிம்பிளா ஒரு பெசரட் கேட்டிங்க, அதுக்கு இவ்ளோ பெரிய பேச்சு பேசணுமா? இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனோ, உங்க ஃபேவரட் பெசரட் ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. ஏய், நான் இட்லி தின்றனோ உப்பா தின்றனோ அது ஏன் இஷ்டம்? யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். ஓகே. இப்பவே பத்த வச்சிட்டேன், எப்படியும் புகையதான் போகுது. எதுக்கு இங்க நிறுத்திட்ட? இறங்கு சொல்றேன். இங்க பெசரிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நானும் மாமாவும் இங்கதான் வருவோம்.
இவர் பேர் நல்ல தம்பி. என்ன என்ன தம்பி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்ல தம்பி. வாங்க உட்காருங்க தம்பி. என்ன தம்பி, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவே இல்லையே? என்ன நல்ல தம்பி, நான் பொண்ணே கம்முன்னு இருக்கு, நீ என்ன நடுவில் ஆங்கரிங் பண்ணிருக்க? போய் பெசரட்டு போடு போ. சரி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஆமாமா, சூடா ரெண்டு ஸ்பெஷல் பெசரட்டே. தான என்ன ஊனானே. அப்பா அதை விடு, அது ஒரு லாங்குவேஜ்மா. இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ல இருக்குல்ல, சாப் சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி தான் இதுவும். அதான் என்னன்னு கேக்குறேன். சும்மா இருக்க மாட்டேன். ஃபிகர் சம் பெசரட்டு செம்மையா இருக்குடா. Game start now. பண்ணது ஃபைட், இதெல்லாம் பத்தாது. மேலே ஏறி மிதி. கல்யாணம் ஆகட்டும், உன் பெண்டு கழட்டுற. ஆ ஆ ஆ ஆ
கொஞ்சம் என்ன சமைக்கணும் அதானே பாவக்காய் செய்ய ரொம்ப வலிக்குது ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்யும் சூப்பர் நந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமா போடுங்க மசாலா கூட கொஞ்சம் அதிகமாவே போடு கிளம்பு உங்க ஜோடி பொருத்ததை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி எது இந்த மாதிரி ஏறி மிதிக்கிறதா ஐயோ அப்படிலாம் இல்ல நீங்க இன்னும் 10 நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தம்பி 10 நாள் என்ன நீ இங்கே இருக்கனா நானும் இங்கே இருக்கேன் பர்மனண்டா இருக்கியா சீ நீங்க எப்போ இப்படிதான் ஐயோ அப்பா எதுக்குடி இப்ப எத்திர நம்மதா நாமதா நம்மதா நல்லா இருக்கு யார் எடுத்திருப்பாங்க இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க எங்க மாமா போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் சண்டேலாம் வந்துடுறாரு இப்ப வரைக்கும் காணோம் அப்ப என்ன நடக்குது அடங்கப்பா சாமி என்ன இது கண்ணை மூடாம என்னைய பாத்துட்டு இருக்க ஆக்சுவலா என்ன உங்க கேரக்டர் கொஞ்சமாவது எக்ஸ்பிரஷன் மாத்து வாய தர்த்து பேசு என்ன பயமுறுத்து ஏதாவது கட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கமான் கமான் ஏன் கட்டு இப்படி அமைதியா மட்டும் இருக்காதம்மா இது பாக்குதா இல்ல கண்ணை திறந்துகிட்டே தூங்குதா தூங்குதுன்னு நினைக்கிறேன் ஏதோ வாசனை வருது சென்ட் அடிச்சிருக்கோம் போல யாரா நீ கத்த கூடாது நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே இல்ல உனக்கு எப்படி தெரியும் சரி அதெல்லாம் விட்டு தரல இந்த பொண்ணு எங்க இருக்கா எதுக்கு கொன்னுடுவேன் யார் கொல்ல சொன்னா காமேஷம் எவ்வளவு குடுக்குறாரு 10 லட்சம் நான் உனக்கு 1 கோடி தரேன் காமேஷ தூக்கிடு இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கோட் இருக்கு பேபி நான் சொன்னது இந்த சீப்பான கோட் கிடையாது 1 கோடி கேஷ் கோடியா கன்ஃபார்ம் டபுள் கன்ஃபார்ம் டீல் ஓகே வேலை ஆரம்பிச்சு அண்ணா காமேஷ் எங்கேயோ எகிரிட்டானா இந்த பேயே சாப்பிட்டுருக்குமாண்ணா அடச்சி டெட் பாடி எப்படிடா சாப்பிடும் அண்ணா பூதகாலம் சீரியல்ல சேம் இதே மாதிரி தான் டெட் பாடியிலேருந்து பேய் வந்து அங்கேருந்து எல்லாரையும் சாப்பிட்டுடுச்சு சே அப்படின்னா எலும்புங்கடா எலும்பையும் தின்னுச்சா என்னமோ இந்த கிறுக்கனை இங்கேயே கட்டி போடுங்கடா ஏன்னா என்ன கட்டி போட சொல்றேன் நான் என்ன பண்ண அப்புறம் என்னடா பேய்கின்னு ஒளறிட்டு இருக்க அது இல்லனா காமேஷ் தப்பி ஓடி போயிட்டான்டா பைத்தியக்காரா அண்ணா எங்கண்ணா என்னடா என்னைய கேக்குற இந்த பங்களாக்கு அவன் வவ்வால் மாதிரி எங்க போனாலும் இங்கதான் வந்து தொங்குவான் அவன் எப்ப வருவான் நமக்கு எப்படிங்கண்ணா தெரியும் நீ ஒண்ணு பண்ணு இங்கே இருந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணு அவன் எப்ப வருவான் என்ன பண்றான்னு உனக்கே தெரியும் சொன்னது புரிஞ்சுதா சரிண்ணா சரி போ போலாம் ஜாகிங் பண்ணதெல்லாம் போதும் போய் ஷட்டில் ஆடலாம் வா ஏன் இதுக்கே கழிச்சு போயிட்டியா உண்மையா வந்து அந்த போட்டோவெல்லாம் நீ தான் உன் மாமாவுக்கு அனுப்புனியா நைட்ல இருந்து இதே கேள்வியை கேட்டு கேட்டு கொள்றியாடி
தினக்குத்தான் நீ எனக்குத்தான். ஓ உன் மாமா பொண்ணு உனக்கு முறை பொண்ணு தானே, அவளையும் நீ சூஸ் பண்ணல. என் மாமா என் சின்ன வயசுல இருந்து நல்லா வளர்த்தாரு, படிக்க வச்சாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? படிக்க வச்சாருல்ல, பொண்ணு கொடுக்கறதுல அவருக்கு என்ன பிரச்சனை? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல ரத்னா, என் மாமாக்கு என்ன பயங்கர ரிச்சு, அவருக்கு ஏத்த மாதிரி யாரையா ஒருத்தர் பிடிச்சிருவாரு, உனக்கு என்ன டென்ஷன், நீ ஆடுறி. ஒரு பூங்காவனம் புதுவனம் நானனா. நந்து, உன்னோட மாமா பொண்ணு கல்யாண விஷயத்துல உன் சென்டிமெண்டோட உண்மையான காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அந்த காரணம்? நீ உன் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடங்கி ஒடங்கி உட்காரணும், என்ன சொன்னாலும் எஸ் பாஸ்னு சொல்லணும். அதே இந்த மாதிரி ஒரு இளிச்ச வாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நில்லுன்னா நான் நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். ஆஹா, அதுக்குதான் எல்லாரையும் ஏய் அங்க யூரின் போவாத, கொஞ்சம் தான் மூச்சு விடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும். இந்த மாதிரி பெரிய நியூட்ரிஷன் மாதிரி பேசி ஜனங்க உயிர் எடுக்கிற, நீ பெரிய ஹிட்லர் டி. ஒன்ன விடவா. இங்க பாருங்க தம்பி, நீங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தீங்களா? ஓ இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒன்னும் இல்ல, உங்க ரெண்டு பேர் ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு, அடிச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கு, சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. போய் வேலைய பாரு. என்ன, நீ கோவம் ரொம்ப அதிகமா வருது, கோபப்படுமா? நீ ரொம்ப அழகா இருக்கடி, நல்லா இருக்க. நல்ல பிஸ்கட்டா போட்டிருக்காடா, இந்த அடியோட இவங்க அவுட்டு. மரியாதையா சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவனை அங்க இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்தி வச்சா, நீ அங்க இருந்து மாத்தி வைக்கிறல்ல. ஐயோ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏ செம்மையா நடிக்கிறியடி, டிராமா விட அதிகமா சினிமா விட கம்மியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நடிக்காத நிறுத்து, அவனை உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் 24 நேரத்துல இந்த வீட்டோட பத்திரத்துல கையெழுத்து போட்டதை என்கிட்ட கொடுக்கலனா, உன் சமாச்சாரத்தெல்லாம் போலீஸ்ட சொல்லி லாடம் கட்ட வச்சிருவேன். வரட்டுமா? ஐயோ, உன்னை என்ன பண்ற பாரு. விஷயா, இன்னைக்கு புதையல் கிடைச்சிடும், இந்த வீட்ல ஏமா தடுத்தாலும் சரி புதையல் எடுக்காம எடுக்கூடாது, எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். யார் நீங்க? கத்தக்கூடாது, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, ஏஞ்சிருவாங்க. அட, இவனே இங்க இருக்கறான், இவனே மெண்டலா? மெண்டலா என்ன என்ன, இவனை தான் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்களே. எந்த ரூம்ல? அந்த ரூம்ல. உனக்கு தான் மெண்டல் அதிகமாயிருச்சு, யாரைய பத்தி இவரும் சொல்ற? உனக்கு வேணா நான் அந்த ஐஸ்வர்யா ராய வந்து சொல்ல சொல்றேன். ஐஸ்வர்யா ராய இங்க வரவேக்கியா? கூப்பிடுவேன். பாத்தியா சிஷியா, கேர்த்தல நான் கூட எவ்வளவு கான்பிடன்டா கூப்பிடுறேன்னு, தட் இஸ் குரு. இவனுங்க கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. வேற நல்ல நியூஸ் பேப்பரா சொல்லு. மர்ம பூமிங்கிறது நியூஸ் பேப்பர் இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு தவம். கடவுளுக்கே தேங்க உடைக்க மாட்டேன், இதுல தவம் பண்றானா? ஏய், இவ சரியான ஜல உல ஜங்கு, நீ ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. இந்த பாருமா, இந்த வீட்டு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு தெரியுமா உனக்கு? அத தோண்டி வெளியில எடுக்கணும் இல்லையா, அததான் உனக்கு மர்ம பூமி சொன்னேன். புதையலா இந்த வீட்லயா? நம்ப மாட்டியா, நீ நம்மள தைரிய வெளியாடு. இந்த குருஜி பாரு, இது இருக்குல்ல டைரி, இத நீ என்ன நினைச்ச? என்ன இது, நான் பைத்தியக்கார மாதிரி வளர்றேன்னு சொன்னல நீ? இது இருக்குல்ல எவிடன்ஸ், ஏபியாச்சு நம்புறியா? எடுத்துட்டா ஆளுக்கு 50-50. அப்படி போடு. நான் கவலைய சொல்றேன்னு சொல்லி பேருக்கு கூட்டிட்டு வந்து, இது வரைக்கும் 3-90 ஆயிடுச்சு, விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற. பக்காவா பிளான் பண்ணி என் பொண்டாட்டிய கொன்னுட்டேன். கொலை பண்ணிட்டேன், யாராவது தெரியுமா? இல்ல, யாருக்கும் சந்தேகம் வரல. அப்ப உனக்கு என்ன கவலை?
சொத்து பத்துல அவளோட கைரேகை வாங்க மறந்துட்டயா? சரி பாடி என்ன பண்ண, எச்சியா பொச்சியா? கார்ல வச்ச. அப்ப அவ கைரேகைய வச்சிடலாம்ல. திருட்டு நாய் என் காரை திருடிட்டான். கார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா பொண்டாட்ட போனா கச்சிட போல. அப்ப டெட் பாடியில இருந்து பிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதே ரொம்ப ஈஸி. கார் கிடைக்குமானு உங்க குருஜி கிட்ட ஒரு தடவை கேட்டு பாருங்க. பேட் டைம் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். கார் கம்பல்சரி கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்கிறீங்க பிரதர்? காரை திருடுன திருடனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காதா? யா இட்ஸ் மீ. அம்மா வேற வந்துட்டாங்க. நீ யாருன்னு கிட்ட என்ன சொல்றது? பெரியமா தானே பேசாம புருஷன் சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷப்படாத, நீ மூடிட்டேன் கூட வா. பிரயாணம் நல்லா இருந்துச்சுங்களாமா? யார் இந்த பையன்? இவனா என் குழந்தைமா. ஐயா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவனை வேலைக்கு சேர்த்தாரு. வணக்கம் சொல்லுடா. வணக்கம் பெரியமா. சரி என் லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா அத்தை? ஆ நல்லா இருக்கேன் நந்து. பிங்கி வரலையா? எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, ஹாஸ்டல்ல இருக்கா. நீ வந்துட்டல்ல, வர சொல்றேன் இரு. ஆமா உங்க மாமா இங்க. அதென்னத்த, பாம்பேல இருந்து டைரக்டா கல்யாணத்துக்கு வரேன் சொல்லிருந்தாரு, வரலையா? வரலையே. அவர் ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் எப்பவும் இப்படிதான், வீடு தான்னா பிடிக்க முடியாது. இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நந்து? ஆமா அத்தை. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. ரொம்ப அழகா இருக்கா. சக்கு கீசர் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. சரி நீங்க ஆடிட்டே இருங்க. இங்க பாரு அத்தை வந்துட்டாங்கல்ல, நம்ம கிளம்பிடலாமா? நோயிங் ஈச் அதர் தெரியும்ல. சாம்பிள் எப்பவும் சாம்பிள் தான் ரத்னா, ஒரிஜினல்ல தான் இருக்கு அசல் மஜாவே. அப்பா பிளேட் அப்படியா? கையை கழுவணும். கையை கழுவ. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சாப்பாடுல முட்டையை கொடுத்ததுக்கு. நாளைக்கு மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வரேன். மட்டன் பிரியாணியா? கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்யா. ஓகே. முன்னாடி அந்த புதையில் எங்கன்னு சொல்லு. இங்க பாரு, ரெண்டு நாளா நீயும் கேட்டுட்டு தான் இருக்கிற, நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது சரி, கையில காசு இருந்தா வீட்டுல உடைச்சுப்பாங்க, பேங்க்ல எல்லாம் டெபாசிட் பண்ணுவாங்க சொல்லு. நான் நம்ப மாட்டேன், இந்த வீட்டுல தனலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணாங்கல்ல. ஐயோ அவன் ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த மாதிரியா இருக்கான். இந்த பா இங்க வா, உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தரேன், என்ன இங்கேருந்து விட்டுரு. விட முடியாது மாமா, விட முடியாது. ஆமாவா? ஆமா மாமா. அது ஒண்ணும் இல்லை மாமா, உன் பொண்ணுக்கு ரூட்டு விட்டா கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆயிரும், இந்த ஆஸ்தி மொத்தமும் எனக்கே வந்துடும். அது வரைக்கும் நீ என்னோட அண்டர்வேர்ல தான் இருக்கணும். வந்துட்டியா? சினிமால போலீஸ் வர மாதிரி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்க சொல்லு. ஆமா நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னது? வேறவர் யூ கோ ஐ ஃபாலோ. ஹச் மெர்சி. மூஞ்சிலே துப்பிட்டிய கட்ட அவரு. ஐயோ சிரிச்சதெல்லாம் போதும், நான் சொன்ன வேலையை செஞ்சியா இல்லையா? ரத்னாவை கொண்டா 10 லட்சம் தான், உன்னை கொண்டா 1 கோடி. என்ன கொண்டா 1 கோடியா? யாரு கொடுக்கறது? சகு. போடா போங்கடா. இது அவளுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் கொடுத்தது நான் தானே. யாரு குடுக்கறாங்கிறது விஷயம் இல்ல, டீல் ஆச்சா இல்லையா? அப்பா எப்படி மாமா? யார அடிச்சது? யார அடிச்சான்றது மேட்டரே இல்ல, ராடு விழுந்ததா இல்லையா? துப்பாக்கி வச்சிருக்கிறவன் முன்னாடிதான் பாப்பான், ஆனா ராடு வச்சிருக்கிறவன் சுத்தியும் பாப்பான். ஏன்டா பண்ணாட, 1 கோடி ரூபாய்க்காக என் மாமாவே கொல்ல பாக்குறியா? அவனை கொண்டுட்டா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை யாருடா கொடுப்பாங்க? உங்க பணம் எங்க பணம் இப்போ மாமன? மாமா நீ ஹாப்பியா ரெஸ்ட் எடுத்துக்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் வெற்றி பெற்றவன். நீ ஏதோ பெருசா பண்ணுவேன்னு பார்த்தா போய் போய் அவங்க கையில அடி வாங்கிட்ட. சீ தூ. சாரி ஐஸ்வர்யா.
உன்னுடைய ரேகையை வச்சுட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. இந்த கைதா அண்ணா, இது டெட் பாடினா நோ யூஸ். என் பொண்டாட்டி தம்பி இவ. உன் பொண்டாட்டியா? வேலைக்காரி நினைச்சு வாய மூடனா செத்துருச்சு. சாரி அண்ணா. என்ன இது, என்கிட்டயே வந்து புதுக்கதை விட்டுட்டு இருக்கான். ஏய் பட்டபாஸ், என் பொண்டாட்டிய கொண்டுட்டு இல்ல, தப்பாயிடுச்சுனா? ஒரு பொம்பளை பக்கத்துல ரெண்டு பேரா? இத நம்ம பாரத தேசத்துக்கே அழுக்காத பொண்ணு. இவர் பொண்டாட்டிடா? அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பாத்துக்கிட்டா. பிளம்பர், நீ ஓனர் மாதிரி பேசிட்டு இருக்கா. சரிவா, அது அப்படி இல்லன்னா மானம் கேட்டவனே. எங்க அம்மா எங்கதான் இருக்காங்க? ரெண்டு பேரும் பெருக்கொண்டு பூசினிக்கானுங்க. இன்னொரு நாள் வர. இந்த பொண்ணு கூட நான் சரியா கூட பேசல. என்ன இது, மாமாவோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு. அப்ப ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குனா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு? டிக்கெட் இங்க இருக்கும் போது அப்படி எங்க தான் போயிருப்பாரு? காமேஸ்வர் ராவ் 53 சக்கு. அப்படி ஐயா எங்க தான் போயிருப்பாரு? உனக்கும் மாமாவுக்கும் கோவா டிக்கெட் என்ன மேட்ரு சொல்லு. அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா? என்னது இது, கரண்ட் பில்லா? இது ஃப்ளைட் டிக்கெட் ரீ. கோவாக்கு? கோவாக்கா ஃப்ளைட் டிக்கெட்டா? நீங்க ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மைய வாங்கிட்டு வந்துட்டீங்களே. மட்டும் இல்லடி, கோவால நான் ஹாஸ்டலிங் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, இந்த குதிரைய உன்னால அடக்கவே முடியாது. அது சரி, ஃப்ளைட் எத்தனை மணிக்கு டார்லிங்? சாயங்காலம் 4 மணிக்கு. இத பாரு, நீ முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா வரேன். இல்லனா டவுட் வந்துரும். ஓகே, நான் கிளம்புறேன். எங்கடி போற? ஃப்ளைட் சாயங்காலம் தான். பேக் பண்ணனும்ல. ஒரு அரை மணி நேரம் ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி. பொண்டாட்டி கையே நாங்களாம் கொன்னுடுவேன். எங்க இருக்க எங்க இருக்க சொல்லு. ஆனந்த் யாரு இங்க? அப்படியா? சொல்லு. அன்னைக்கு சக்கு கிட்ட இருந்து வீட்டு பேப்பர் வாங்கலான்னு தான் வந்தேன். யாரோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல உங்க மாமாவோட கை கால்லாம் கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. பக்கத்துல ஒரு லேடி கூட இருந்துச்சு. இன்னொருத்தியா? அவ எங்க? உனக்கு எப்படி தெரியும்? அது டெட் பாடி, பூஜைக்காக கொண்டு வந்த மாதிரி இருந்து. அவங்கள மாமாவை கூட்டி போனங்களா? இவ தான் தூக்குனா. ஐயோ கடவுளே, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. சொன்ன உனக்கு புரியாதா? உங்க மாமாவை கொல்றதுக்கு ஒரு கில்லர் கிட்ட 1 கோடி ரூபாய் பேரம் பேசிருக்கான். ஐயோ, அந்த கில்லரை செட் பண்ணதே நம்ம ஐயா தான். மாமாவா? அவர் எதுக்கு இத பண்ணணும்? நீ கூட்டி வந்த பொண்ணு கொல்றதுக்கு. ரத்னாவையா?
இன்னொரு டிராமாவா? நீங்க இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஐயாக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டலாம்ல முகூர்த்தலாம் செட் பண்ணி வச்சாரு, அதெல்லாம் ஒரு டிராமா. உண்மை என்னன்னா இந்த சொத்தெல்லாம் உங்களதுதான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியறப்போ இந்த சொத்தெல்லாம் கைவிட்டு போயிடும் இல்லையா? அப்படி கைவிட்டு போக கூடாதுன்னா பிங்கி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கு இந்த பொண்ண கொன்னு போடணும். அதுக்கு தான் ஒரு கில்லருக்கு 10 லட்சம் கொடுத்து டீல் போட்டுட்டாரு. ஐ எம் சாரிடா, உன் மேல இவ்வளவு பகை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் ரியலி சாரி. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது ரெண்டே பேர், ஒன்று என் மாமா, இன்னொன்று நீ. மாமா கேரக்டர் தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை விட உன்னை கொல்ல நினைக்கிறாருன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. நீ இதுக்கெல்லாம் என்னை மன்னிக்கலன்னா நான் அனாதையாகி போயிடுவேன். லவ் யூ நந்து. இந்த கார் யாருது, இங்க இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு, எனி டவுட்? எனக்கு சொல்லு. அட்னி, எஸ்ஐ அட்னி, 15 இயர்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், 15 மினிட்ஸ்ல கேஸ் சால்வ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பா ஆகும் சார். இது என்ன மாமூலான கேஸா? எவ்வளவு பெரிய மிஸ்ஸிங் கேஸ். உங்க இன்டராக்ஷன்ல என்ன தெரிஞ்சது சார்? இவ உங்க மாமாவை பார்த்ததா சொன்னது நிஜம், இவ ஒளிச்சு வச்சிருக்கிறது நிஜம். அது நான் சொன்னது தானே? உன்னோடது எஃப்ஐஆர், என்னது எஸ்ஐஆர். எஸ்ஐஆரா? எஃப்ஐஆர் தான் தெரியும், எஸ்ஐஆர்னா என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் உங்களுது, செகண்ட் இன்டராக்ஷன் ரிப்போர்ட் என்னது? மறுபடியும் சொல்றேன், உன் மாமாவை இவ பார்த்ததா சொன்னது நிஜம், இவ கடத்தினது நிஜம். திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது சொல்றல்ல. உனக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த ஆள் கிடைக்கிறப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஹலோ. ஆ சொல்றா. ஆ சரி, தேங்க்ஸ் டா. போலீஸ் உள்ள போய் 1 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா, விசாரணை பண்ணி டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டா முதல்ல லாடம் கட்டது ஒன்றுதான். என்னையவா? யார் இந்த நேரத்தில் ஃபோனு? யாருன்னு பாரு. இந்த புது நம்பர் யாருது? ஒருவேளை போலீஸா இருக்கும். பேசுங்க பேசுங்க. ஹலோ நரசிம்மண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லு தம்பி. அது ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுனா. என்ன தம்பி? கார் ஆஃப் ஆயிடுச்சு. டோ படிக்கணுமா? அது உங்க கார் என் கேட் முன்னாடி பார்க் பண்ணிருக்கு, அத கொஞ்சம் நீங்க எடுக்கணும்ண்ணா. என் கார் உன் கேட் முன்னாடி நிக்குதா? சாத்தியமே இல்ல தம்பி. அண்ணா, உங்க கார் குவாலிஸ் தானே? ஓ, ஒயிட் கலர் தானே? என்ன கட் பண்ணிட்டான்? சாவி இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஆ!
பயந்துட்டாங்க. நாலு நாளைக்கு முன்னாடி என் காரை காணோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போனா ஸ்டேஷன்ல லஞ்சம் கேக்குறாங்க சார். அப்படியா? லஞ்சம் கொடுக்க முடியாம தான் நாலு நாளா சிங்கம் சூர்யா மாதிரி உன் காரை நீயே தேடிக்கிட்டு இருந்தியா? எங்க போச்சு உன் காரு? எவனோ ஒருத்தன் லிப்ட் கேட்டான்னு கொடுத்தேன் சார். ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருப்பான் போல இருக்கு. என் காரை எடுத்துட்டு போயிட்டான் சார். அவனை பார்த்து அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவோம் சார். டீ எடுத்துக்கோ சார். இவன்தான் சார், இவன்தான் சார் என் காரை திருடுனா. இவன்தான் சார், எதுவும் தெரியாத மாதிரி இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இவனா? கேக்குறாங்கல்ல சொல்றா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தெரியாத நாதாரிங்க தான் புதையல பத்தி பேசிட்டு பானுங்க. உன்ன மாதிரி பேண்ட்ல 10 பைசா இல்லனாலும் அது ஏதோ சினிமால படிக்காதவன் சார். அந்த படத்துல ரஜினிகாந்த் வர்ற மாதிரி ஒரு பில்டப், கோடி கணக்குல பேசிய தெருக்கோடியில நிக்க வேண்டியது. உண்மையாவே இந்த வீட்டுல புதையல் இருக்கு சார். மூஞ்ச பேத்துருவேன். அவரை போட்டோலதான் பாத்துருக்கேன், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்னும் பார்த்ததே இல்ல சார். இங்க இருக்கிறது அட்னி, 15 இயர்ஸ் இன் டிபார்ட்மெண்ட், 15 நிமிஷத்துல கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஹாஃப் டே ஆச்சு. ஃபுல் டே ஆகிறதுக்கு முன்னாடி மாமா வீட்டுல இருப்பாரு. உனக்கு எதுவும் பிரச்சனையா? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. உங்க நாலு பேருக்கும் நல்லா தெரியும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அட்னிடா எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்கடா. உங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு உண்மை நல்லா தெரியும். கில்லர் எங்க இருக்கான், ஓனர் எங்க இருக்கான், டெட் பாடி எங்க இருக்குங்கிறது. ஓ, இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து இன்டர்கேட் பண்ணா உண்மை வெளியே வராது. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா இன்டர்கேட் பண்ணணும். லேடிஸ் ஃபர்ஸ்ட். கண்ணடிச்சு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. போலாம். பை. எதுக்கு கண்ணடிச்ச? எதுவும் கன்செஷன் வேணுமா? என்ன கன்செஷன் எல்லாம் வேணும், ஃபுல் செஷன் வேணும். இந்த கதை மொத்தத்துக்கு நீதான் ஜிகர் தண்டான்னு தெரியுது. சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? தெரிஞ்சாட்டிப்போம். உனக்கு கார்ல லிப்ட் எல்லாம் பாடி தாண்டா கொடுத்த உங்களெல்லாம். நீங்க
முன்னாடி வாங்க போலாம் சார். சார் 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 என்னைய அவுத்து விடுங்க சார். 108க்கு ஃபோன் பண்றா, உன்னைய வந்து புடிச்சு போய்டுவானுங்க. அவன் கிடக்குறான். சார் 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 அவுத்து விட்டு போங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 நானும் கூட வரேன் சார். 108 இங்க ஃபோன் எங்க இருக்கு? அப்பா யாருங்க தப்பா போட்டது? சக்கு தாங்க கூட்டிட்டு போயிட்டா. சக்குவா? ஹாய் எஸ்ஐ. எங்க எங்க எஸ்ஐ? கே 15 இயர்ஸ் ரெக்கார்ட், 15 மினிட்ஸ்ல முடிஞ்சு போயிச்சுங்க. அப்பா அம்மா. ஓ அந்த இடத்துல அடிச்சிட்டா? இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி எடுத்து அந்த இடத்துல வை. சரியா? சரிங்க சார். சந்திர எங்க போனா? தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சிட்டானா? யார அவுத்துட்டா? நான் தான். நீ அவுத்துட்டியா? உன்னை யார அவுத்துட்டா? எஸ்ஐ. எஸ்ஐயா? ஆடங்கொப்பத்தா, அதுக்குதான் அவர் அடிமடியிலே கை வச்சியா நீ? அது சரி, அப்ப உன்னை யார் கட்டி வச்சா? சந்திரு. குருஜி அங்க ஒரு பொண்ணு இருக்கு. எந்த ரூம்ல எந்த பொண்ணு இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல. நம்ம தொலைச்ச அந்த டைரி தான் வேணும். அந்த டைரி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியல. நம்ம ஒதுக்க மாட்டாங்களா? மணிக்க மாட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாது குருவே. எனக்கு தெரியும். கோவத்துல ஓடிடானு வச்சுக்கோ. நமக்கு டைரி கிடைக்காது, தனலட்சுமி அம்மா மணிக்க மாட்டாங்க. ஆகட்டும் குருஜி. அப்ப அந்த ஐஸ்வர்யாவோட பணத்தை நம்ம என்ன பண்றது? பொம்பளைங்களை மதிக்கிறது நம்ம சம்பிரதாயம். ஐஸ்வர்யா ஆண்டியோ போனன்னு சொல்லக்கூடாது. சாரி குருஜி. அந்த ஐஸ்வர்யா ராய் ஆண்டி இல்லைன்னா நம்ம மர்ம பூமி திறக்காதுடா. சரி வா. இந்த முடிச்ச அவரு, இந்த முடிச்ச வீக்கு போற வெள்ள சாப்பாடு வாங்கி தரணும். எழுந்துரு எழுந்துரு. முட்டையை நசுக்காம போ, தள்ளி போடா. நீ பெரிய சீட்டர், நான் கூட பேச மாட்டேன். வீட்டுக்கு பூஜை பண்ண ஒருத்தன் வந்திருக்கானு, அப்ப இந்த பூசாரி தான் அவளை தூக்கிட்டு போயிருக்கணும். அப்படி எங்கதான் அந்த பணத்தை தூக்கிட்டு போயிருப்பாங்க? அதான் செத்துட்டல்ல, விட்டு தள்ளுறா. இந்த காமேஷ் கதை என்னாச்சுன்னு தெரியலையே அண்ணா. இந்த பூசாரிக்கும் காமேஸ்வரனுக்கும் ஏதோ லிங்க் இருக்குண்ணா. அன்னைக்கு காமேஸ்வரன் காணாம போனா, இன்னைக்கு பணம் காணாம போயிருக்கு. கண்டிப்பா அந்த பூசாரி தான் தூக்கிட்டு போயிருக்கணும். அவங்க என்ன தூக்கிட்டு போறாங்க? இது கண்டிப்பா காமேஷுடைய வேலையா தான் இருக்கும். அவனுக்கு ஒரு சீக்கிரட் இடம் இருக்குல்ல, அங்கதான் தூக்கிட்டு போயிருக்கணும். அண்ணா நாங்களும் வரணும். போனா யாருதுரா? நீ எதுக்குடா துடிக்கிற? 50-50 பார்ட்னர்ஷிப் பண்ணா? ஏய் என்னடா இது, 50-50 பார்ட்னர்ஷிப்பா? பொண்டாட்டில 50-50யா? அண்ணா இவங்க பொண்டாட்டியை பிரிச்சுக்கிறாங்களோ ஆஸ்தியை பிரிச்சுக்கிறாங்களோ, இவனுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்குண்ணா? இவனுக்கு பொண்டாட்டி இவனுங்களுக்கே கொடுத்துட்டு நம்ம காமேஷ தேடி போவோம். சரி வாங்க போலாம். போலாம் போலாம். அண்ணா அழுவாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனந்த் ஆனந்த் வாடா. உன்னது காலா கரல கட்டியா? நடக்கவே முடியல.
அது சரி, அவனுங்களாம் எங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டானுங்களா? உன்ன யார் இப்படி கட்டி போட்டா? அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. முதல்ல கட்ட ஊத்து விடுங்க ஐயா, நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போறோம். அம்மாடியோ, ஒரு தடவை ஊத்ததுக்கே என்ன நடக்க முடியல, நான் அவுக்க மாட்டேன். பாவா, ஊத்து விடலாம்ல. நான் அவுக்க மாட்டேன், உன்னை நம்ப மாட்டேன். நீ அவுத்து விட்டா உனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த கிழவ பணத்தை எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். நிஜமா? மதர் ப்ராமிஸ். அது எங்க இருக்கு நான் காட்டுறேன். ஏய், இவ கட்ட ஊத்துட்டு ஜீப்ல ஏத்துங்க. சரி, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தள்ளியே இருங்க. பணத்தை கூட அவன் எங்க தான் ஒழிச்சு வச்சிருப்பான். எல்லாரையும் தேடுங்க, யாரையும் விட கூட. சரி, தூக்கிடலாம். நான் டேய் காமேஷ் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். சைலண்டா தேடுங்க, சத்தம் கேட்டா ஓடிடுவான். சரிண்ணா, இன்னைக்கு எப்படியாவது அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி ஆகணும். சரி அண்ணா, வாடா போலாம். வரண்ணா. அந்த பக்கம் வேணா, இந்த பக்கம் போலாம். மாமா, மாமா, இனிங்க மாமா, இனிங்க, எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க அத்தை, நீங்க இந்த பக்கம் போங்க. நீ இந்த பக்கம் போ. மாமா, மாமா, கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி வாங்க போயிருக்கான். என் மாமா செட் பண்ணால்தான் நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிடுற, செத்துற போற. இவங்க யாரு? ஐஸ்வர்யா, உங்க மாமா வீட்ல இருந்தா தூக்கிட்டு வந்தோம். அப்படினா இது நரசிம்மாவோட பொண்டாட்டி. டேய், இது போனண்டா, இதேடா தூக்கிட்டு வந்தீங்க. ஏய் மரியாதை, பொம்பளைங்களை மதிக்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். தனலட்சுமி அம்மா கிடைக்கிற வரைக்கும் இந்த ஐஸ்வர்யா ஆண்டி நம்ம கூட தான் இருப்பாங்க. டேய், இந்த பொண்ண நாரிக்கிட்டு இருக்கடா, உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சை, ஏய், நாத்தடிக்குதா? நம்ம இதடிச்சா நாத்தடிக்காதல. இது உனக்கு, இப்ப நாத்தடிக்காதடா. சரி, அந்த பக்கம் போய் டைரி தேடு. சரி, போலாம் வாங்க. சந்திரு இது ஏண்டா இங்க இருக்கு? அந்த பூசாரி தான் தூக்கிட்டு வந்திருப்பானா? எப்போ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இருப்பானா? அந்த பைத்தியக்காரன் தான் தூக்கிட்டு வந்திருப்பான். சரி, போலாம். நீயா காமிஷ் எங்க பாத்தியா? கண்டுபிடிச்சா
நந்து, உங்க மாமாவை எங்க தெரியும் கிடைக்கல, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்களோ என்ன. அவங்க டம்மி, அவங்க என்ன பண்ண போறாங்க? திருட மட்டும் கிடைச்சானா அந்த பங்களாலயே புதைச்சிடறேன். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் அழாம வாங்க, போய் தேடுவோம். வாங்க வாங்க. என்ன பங்களா இது? எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கு. வீடு எங்க இருந்தா எனக்கு என்னடா? நானே என் பொண்டாட்டி கண்ணன் செத்துக்கிட்டு இருக்கேன். அவ கிடைச்ச உடனே எப்பறம் அதுல கைரேகை எடுக்கலான்னு பாக்குறேன். அண்ணா, உங்க பொண்டாட்டினா? வாங்க 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 வாங்க, வந்து கைரேகை எடுங்க. அண்ணா போலீஸ் வராங்க. அண்ணா வாங்க, போயிடலாம் வாங்க. எங்கடா போய் தொலைஞ்ச சந்திரா? என் டைரி எங்கடா இருக்கு? உன்னை எங்கடா இந்த பில்டிங்ல தேடுவேன்? இந்த புண்டி யாரா இங்க சுத்திட்டு இருக்கா? நமக்கு என்ன அதெல்லாம்? ஆனா ஃபிகர் பார்த்தா நச்சின்னு இருக்காளேடா. நச்சின்னு இருக்கா? போலீஸ் போலீஸ் போலீஸ். போலீஸ் எதுக்கடா இங்க வந்தாங்க? அண்ணா, நம்ம தொலைச்சிலிருந்து காமிஷனும் கிடைக்கல, அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால நமக்கு என்னடா? அந்த நரசிம்மாவோட பொண்டாட்டியை மர்டர் பண்ணல, ஒருவேளை அந்த கேஸ்க்காக வந்திருக்கலாம்ல. ஓ, இது என்னடா புது பிரச்சனை? ஏய் வாடா போலாம் போலாம். மாமா கிடைச்சாரா உங்களுக்கு? அத்த இல்ல, வாங்க போய் பார்க்கலாம். அம்மா, இவனுங்க யாரு? அவர்தான் உங்க மாமாவோட பிசினஸ் பார்ட்னர். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படின்னா எல்லாரும் மாமாவை தேடி தான் இங்கே வந்திருப்பாங்க. கண்டிப்பா மாமா இங்கே தான் இருப்பாரு. டென்ஷன் ஆகாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். அம்மா தனலட்சுமி இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க. அம்மா தனலட்சுமி மேப் உருவத்துல கரைச்சிட்டாங்கடா. இந்த மேப்பை வச்சு அம்மா தனலட்சுமி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த தங்க பானையை எடுத்துக்கணும். இது என்னடா பேய் மாதிரி இருக்கு? இருக்கா போயிடுச்சா? தெரியாது சார். தெரியாது சார். உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். என்னது சார்? திங்கிறது. கிளம்பு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா காய்கறி இருக்கு. என்ன சார், வேற என்ன சொல்லுவான்? தம்பி, காமேஷ் அந்த பணத்தை எங்க வச்சிருக்காரு? நிஜமா எனக்கு தெரியாதுண்ணா. அம்மா சத்தியமா அவர் தப்பிச்சிட்டாரு. நீ என்கிட்ட உண்மையை சொல்லுடா. தேய், தம்பிய தூக்குங்க, கதவை சாத்துங்க, முழுசா சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னைய கொல்ல பாக்குறியா? உன் பார்ட்னர் தேடிட்டு இருக்காரு. சொன்னா உன் கதையை முடிச்சிருவாரு. இரு, கூட்டிட்டு வரேன். அம்மா தனலட்சுமி அம்மா. அடா ஐஸ்வர்யா ஆண்டி, ஆண்டி இங்கதான் இருக்கீங்களா? நீங்க தனியா இருக்கிறத பார்த்தா அந்த திருட்டு பசங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவானுங்க. டேய், இந்த ஐஸ்வர்யா ஆண்டிய தனலட்சுமி அம்மா இருக்கிறது கூட்டிட்டு போலாவா? நந்து, உன் மாமா அங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? வா காட்டுறேன். இங்க இங்கதான் இருக்காரு. நிஜமா? இங்க பாரு, அங்க பாரு. இங்கதான் இருந்தாரு. எங்க போனாரு? என் பாக்கெட்ல இருக்காரு. எவனோ தூக்கிட்டு போயிட்டா மறுபடியும். போன்
தனலட்சுமி தாயே நமக தங்க பணம் கிடைக்கணும் நமக. ஓம் தனலட்சுமி தாயே. என்னடா இது, என்னடா இதெல்லாம்? அங்கேயே இரு, இந்த புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்ன நான் வேலைக்காரனா வச்சுப்பேன். மெதிச்சே இருங்க சார், நாங்க இருக்கோம்ல சார். அவங்களை விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்களா, நீங்க முடிச்சிருவீங்களா? கால் மணி நேரத்துல முடிச்சிடறீங்க, நாளே போச்சு. எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் ஏதோ பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான், அவன் ஏதோ பூஜைங்கிறான், இன்னொருத்தன் கையெழுத்து போடுங்கிறான். என்னங்க நடக்குதுங்க? ஏய் வயிட்ல கண் கோழி, அம்மா தூங்கிட்டு இருக்கீங்களாமா? உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா? எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க, அம்மா தூங்கிட்டு இருக்கா. ஏய் பைத்தியக்காரா, கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டியா? வைக்கவா உனக்கு? அம்மா தாயே, அப்படியாமா? அங்க வர சொல்றீங்களாமா? ஓகேமா, அப்படியே வந்துடும். உங்க பேச்ச நிக்காது மீறி இருக்கோமா? இதோ வரோம். என்னங்க சொன்னாங்க. அப்ப ஏய், ஆல்ரெடி ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு, ரெண்டாவது புல்லட் வெளியே வரதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியில போயிடுங்க. கம் ஆன், ஏய் கலம்பு கலம்பு, சீக்கிரம் கலம்பு. போ, ஏய் போலீஸ், ஏய் தனியா சொல்லுமா, தனியா சொல்லுமா. கம்பங்க எங்க இருந்தே? கேஷுவலா வந்தோம், போறோம், வாங்க போலாம். டேய் வெங்கட், அந்த பேப்பர் எடு. ஏய் மரியாதையா கை எடுத்து போடு, போடு போடு, போறா போடு, கை எடுத்து போடு போடு. ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சனா போட்டு தள்ளிடுவேன், மரியாதையா கண்ண கொடு. அண்ணா சும்மா தானே சொல்லிட்டு இருக்கீங்க? நிஜமாக சொல்லிட்டா வா, போலாம். மாப்பிள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. சரியான ஆளு மாமா நீங்க. அடி பானு, அடி, நல்ல அடி. நான் செஞ்ச வேலைக்கு இந்த அடி பத்தாது. நம்ம பொண்ண நந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சொத்து முழுக்க அடிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு தடையா இருந்த இவ்வளவு கொலை பண்ணணும்னு நினைச்சேன். தப்பு பண்ணிட்டேன் நந்து, என்ன மன்னிச்சிடுற. என்ன மாமா இதெல்லாம், பரவாயில்ல விடுங்க. அம்மா, ஐ அம் வெரி சாரி மா. ஓகே. நந்து, கொஞ்சம் இப்படி வாயே. மாமா, இந்த ஆஸ்தி அனுபவிக்கிற உரிமையும் அருகறையும் எனக்கு இல்லை. இது எப்ப இருந்தாலும் உனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி. இந்தா இந்த சொத்தோட டாக்குமெண்ட்ஸ். நீயும் அவ்வளவு ஜாலியா இருங்கடா, நாங்க கிளம்புறோம்டா. என்ன மாமா இது? இல்லடா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க இருப்பேன் நான் சொல்லு. நான் ஒரு அனாதையா இருந்தவன், என்ன நல்லா வளர்த்து படிக்க வச்சிருக்கீங்க, எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன விட்டு போயிருவீங்களா மாமா? நான் உங்க பையனா இருந்தா என்ன விட்டு போயிருப்பீங்களா மாமா? வேண்டாம் மாமா, நம்ம எல்லாம் ஒன்னாவே இருப்போம். காத்தடிச்சா பறக்குற குப்பை, ஒரு நாள் தர இறங்கிதான் ஆகணும். ரொம்ப அண்ணா கார் தான் தொடங்கணும். மேடம், நடந்திருக்கு. நாம இப்பதான் கரெக்டான வீட்டுக்கு வந்து குருஜியா. இதா உள்ளவா. புருஷோத்தமன் சார், நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் அதை நந்துகிட்ட சொல்லுங்க. முன்னாடி மாதிரி இல்ல, முடிவெடுக்கிறதெல்லாம் நந்துதான், நான் வெறும் குமாஸ்தா தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சது இல்ல? ஓகே வச்சிடறேன், நந்துக்கு நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். டே சந்து, மாமா, 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 சொல்லுங்க மாமா. என்ன நடக்குது?
உங்க பொண்ணு புடவைய மடிச்சு வைக்க சொன்னாங்க, மடிச்சு வச்ச மாமா. எப்ப பாரு பொண்டாட்டி முந்தானைய புடிச்சிட்டு இருக்கிறே தவிர வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் பாக்க மாட்டியா? போட போய் அந்த தேங்காய் வித்த காசெல்லாம் நந்து கிட்ட கொடுக்கணும். அதை பாரு போ, நின்றுட்டே இருக்க போ. சரி சரி, நின்றுட்டு இருக்க, சீக்கிரம் போ. சரிங்க மாமா. பால் ரெடி, கட்டில் ரெடி, இவ மட்டும் இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் நைட் என்ன 10 தடவை நடக்க போகுது, ஒரு தடவை தான். ரத்னா சீக்கிரம் வாடி. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரீ சாங்க டான்ஸ் ஆட போறோம். என்ன ட்ரெஸ் இது? ட்ரெஸ்ல என்ன இருக்கு? அட்ரஸ் இது தானே? அது இல்ல ரத்னா. ஆமா, எனக்கு ஒரு டவுட். இந்த ஓ ஆ ஓ நா என்ன? ஐயோ, திரும்ப ஆரம்பி.